வணக்கம். இப்போ ரவா தோசை எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரவா தோசை செய்யணுன்னா ரவையை வறுக்க தேவையில்லை, ரவையை அப்படி போடணும். ரவை ஒரு கப்புனா அரிசி மாவு ஒரு கால் கப்பு, அரிசி மாவு கால் கப்பு, கோதுமை மாவு ஒரு கால் கப்பு, கடலை மாவு ஒரு 3 ஸ்பூன் கடலை மாவு, சீரகம் வந்து 1 ஸ்பூன், இது முருங்கை இலை ஒரு கைப்பிடி அளவு. டேஸ்ட் வந்து நல்லா வித்தியாசமாக இருக்கும். இஞ்சி வந்து 1 இன்ச்சு அளவுக்கு திருகி வச்சுருக்கேன். மிளகு 1 ஸ்பூன் பொடிச்சு வச்சுருக்கேன். இது பச்சை மிளகாய் 1, உப்புத்தூள் தேவைக்கு. இப்போ வந்து மாவை வந்து கரைச்சி வச்சுக்கணும். கரைச்சி 10 நிமிஷம் ஊற வைக்கணும். ஊறினோடனே தோசை மாவு வந்து கொஞ்சம் சாதாரணமாக ஆட்டுற தோசை மாவு மாதிரி இல்லாமல் கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பச்சரிசி மாவு, இது கோதுமை மாவு, ரவை எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி கடலை மாவு. மிளகு முழுசு முழுசாக போட்டால் தூக்கி கீழே போட்டுருவாங்க, அதனால் பாதியாக பொடிச்சு வச்சுருக்கேன். இஞ்சி திருகி வச்சுருக்கேன் 1 இன்ச்சு அளவுக்கு. சீரகம் 1 ஸ்பூன். எல்லாம் முழுசாக கிடந்துச்சுன்னா எடுத்து கீழே போட்டுருவாங்க. இதுனா அப்படியே நல்லா செட் ஆயிரும். தோசையோட பச்சை மிளகாய் 1 மிளகாய் பச்சை மிளகாய், இது 1 கைப்பிடி அளவுக்கு. முருங்கைக்கீரை, உப்புத்தூள் போட்டு நல்லா பிசைஞ்சி தண்ணி நல்லா தண்ணியாக இருக்கணும். கொஞ்சம் சாதாரண தோசை மாதிரி இல்லாமல் இது கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். பிசைஞ்சி 10 நிமிஷம் ஊற வச்சுட்டு அப்புறமா தோசை ஊற்றலாம். இதுக்கு தேங்காய் சட்னியை வச்சு சாப்பிட்லாம். சாயந்தர நேரம் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு டிஃபன் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ வந்து தோசை வந்து அடியில் ஒட்டாமல் வரணும்னா ஒரு பெரிய வெங்காயம் இதை கட் பண்ணி பாதியாக கட் பண்ணி தோசை சட்டியில் தடவிட்டு நம்ம தோசை ஊற்றினோம்னா தோசை ஒட்டாமல் வரும். பெரிய வெங்காயம் இல்லைன்னா உருளைக்கிழங்கு பாதியாக கட் பண்ணி தோசை சட்டியில் தடவிட்டு ஊற்றலாம். இது வந்து சாதாரணமாக தோசைக்கு ஊற்றுற மாதிரி ஊற்றாமல் இப்படி மாவை தூக்கி தான் ஊற்றணும், சுற்றி தூக்கி ஊற்றணும். அப்போ தான் இது நல்லா மொறுமொறுன்னு வரும். நெய் விடணும்னா விடலாம். நெய் வாசம் பிடிக்கலைன்னா நம்ம நல்லெண்ணெய் இல்லாட்டினா ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். கடலெண்ணெய் மட்டும் சேர்க்கக்கூடாது. கடலெண்ணெயில் நிறையா கொலஸ்ட்ரால் இருக்குது. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இதுக்கு தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது திடீர்னு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா வீட்டில் இட்லி மாவு இது இல்லைன்னா இப்படி தோசை செஞ்சு கொடுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்குது. தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்லாம். இது பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்படி லைட்டாக ஓட்ட தெரிகிற மாதிரி ஊற்றணும். அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். இது 1 தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
பாய்.